வாகை என்னும் மரம் தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டது. இம்மரம் பிற வெப்பமண்டல பகுதிகளில் பரவலாக காணப்படுகின்றது. இது வாகை மரம். வாகை மரம் வலுவான மரமாகவும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் காணப்படும் பழமையான மரங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. சங்க காலத்தில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு வாகை மலர் சூட்டப்பட்டு வெற்றி களிப்பை பகிர்ந்ததாக தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளன. வெற்றி வாகை சூடினான் எனும் தொடர் இன்னும் வழக்கில் உள்ளது. வாகை மலர் சூடுதல் வெற்றி களிப்பை உணர்த்தும் வீக்கம் கொப்புளம் வடிதலுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இருமல், நுரையீரல் அலர்ஜி, ஈரலர்ஜி ஆகியவற்றிற்கு இவை மருந்தாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இம்மரப்பட்டையை அலர்ஜிக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர். இதன் இலை, பூ, பட்டை, பிசின், வேர், விதை ஆகியன மருத்துவ பயன் உடையனவாக கருதப்படுகின்றது. வாகை வேர் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள பெரும் பஞ்ச மூலங்களுள் ஒன்று. தமிழீழத்தின் தேசிய மரமாகும்.